குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரௌபதி முர்மு அமோக வெற்றி பெற்றுள்ளார் அவருக்கு ஆறு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று மூன்று வாக்குமதிப்பு கிடைத்துள்ளது நாட்டின் பதினைந்தாவது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நேற்று காலை பதினோரு மணிக்கு தில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் தொடங்கியது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் செலுத்திய வாக்குகளின் அடிப்படையில் மக்கள் தொகையை கணக்கிட்டு வாக்குமதிப்பு நிர்ணயம் செய்யப்பட்டது இதில் திரௌபதி முர்முக்கு இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்து நான்கு வாக்குகள் கிடைத்தன வாக்கு வாக்குமதிப்புப்படி அவருக்கு ஆறு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று மூன்று வாக்குகள் கிடைத்துள்ளன அவரை எதிர்த்து போட்டியிட்ட எதிர்க்கட்சி கூட்டணி வேட்பாளர் யஸ்வந்த் சின்ஹாவிற்கு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஏழு வாக்குகள் மட்டுமே கிடைத்துள்ளது அவருக்கு வாக்கு மதிப்பு அடிப்படையில் மூன்று லட்சத்து எண்பதாயிரத்து நூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகள் கிடைத்துள்ளன இதுகுறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநிலங்களவை செயலக செயலாளரும் தேர்தல் அதிகாரியுமான பி சி மோடி மொத்த வாக்குகளில் ஐம்பது சதவிகிதத்திற்கு மேல் முர்மு பெற்றிருப்பதால் அவர் பதினைந்தாவது இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார் ஆப்தி முஸ்லி சைன்ட் பை ஆன்ரேபிள் சீப் எலெக்ஷன் கமிஷனர் குமார் அண்ட் ஆன்ரேபிள் எலெக்ஷன் கமிஷனர் பாண்டே புதிய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரௌபதி முர்மு வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி பதவியேற்றுக் கொள்கிறார்